ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ரீமாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை என்ற ஒரு கோட்பாடுகளை என்னிடத்தில் அடிக்கடி வைக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நான் வந்து நேரடியாக ஒரு வீட்டிற்கு வாஸ்து ஆலோசனைகள் செல்லக்கூடிய தன்மையில் நிலையில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே பதில், ஐயா நான் எல்லா வழியிலையுமே பிரார்த்தனைகள் செய்து விட்டேன், ஆனால் என்னுடைய பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்ற மறுக்கிறார் என்ற ஒரு கேள்விதான். இப்போது பிரார்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். பிரார்த்தனை எப்படி இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சிலருக்கு மந்திர உச்சாண்டம் செய்ய தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் அந்த மந்திர உச்சாண்டம் லட்சோபலட்சம் முறை செய்த பலனை நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொடுக்கும். அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது ஒரு மனிதனுக்கு எளிமையான பிரார்த்தனை பலிதல் இருக்கின்றது என்றால் அவருக்கு இரண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று நேர்மறையான எண்ணங்கள், மற்றொன்று எந்த உயிரையும் புசித்து சாப்பிடக்கூடாத தன்மை. இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக அவரிடத்துல இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் இருந்துட்டாலே அது பிரபஞ்சத்தில் பதிவாகி உடனடியாக அவருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் பிரார்த்தனை பலிக்க மறுக்கின்றது என்றால், அடிப்படையான முதல் விஷயம், பிரபஞ்ச ஆற்றல்களும் நேர்மறை எண்ணங்கள் எங்கு இல்லையோ அங்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பலிக்காது. அப்போது நாம் நேர்மறையாக இருக்கக்கூடிய இடத்தில் நாம் வழிபடுவதன் வாயிலாக நம்மளுடைய பிரார்த்தனையை நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பலிக்க செய்து விடலாம். அப்போது என்னுடைய அனுபவத்திற்கு இப்போ நேர்மறையான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், நான் மறந்த பொக்கிஷம் கோமாதா. ஏன்னா கோமாதா இருக்கக்கூடிய இடத்தில் லட்சோபலட்ச நேர்மறையான சாத்வீக ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை அது படைத்தது. அப்போது நம்மளுடைய பிரார்த்தனை, இப்போ உதாரணமாக ஒரு எலுமிச்சை மாலை இறைவனுக்கு சாற்றுறோம் ஒரு பிரார்த்தனைக்காக, ஒரு நெல்லிக்காய் மாலை இறைவனுக்கு சாற்றுறோம் பிரார்த்தனைக்காக, இல்லை ஒரு நேர்த்தி கடனையே செலுத்துகிறோம் பிரார்த்தனைக்காக, இல்லை நம்ம இன்றைக்கி போகிற காரியம் நல்லபடி ஆகணும் அப்படின்றதுக்காக நினைக்கிறோம் இறைவனுக்காக. இந்த எண்ணங்களை எல்லாம் நடைமுறையில் வெற்றியாக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டுமென்றால் அங்கெல்லாம் கோமாதாவினுடைய வழிபாடு இருக்க வேண்டும். ஐயா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், பெரிய டவுனில் இருக்கிறோம், எங்களால் அது சாத்தியம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. அந்த சாத்தியத்தை நம்ம மறந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கடினப்படுகிறோம். வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு சமமானவர்கள், இல்லாதவர்கள் அந்த கோமாதா இருக்கும் இடத்திற்கான வாய்ப்பை தேடுங்கள். அதற்கு மாற்று பரிகாரம் தயவுசெய்து கேட்காதீங்க. உள்ளது உயிரோடு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்க கோமாதாவுக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய மகிமை இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிரார்த்தனை நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்தால் கோசாலை, அந்த காலத்திலெல்லாம் கோசாலை உண்டு, அந்த கோசாலையிலோ அல்லது கோமாதாவிற்கு அருகிலோ நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள், மந்திரங்கள் என்பதை விட நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள், எதை நினைத்து நீங்கள் ஒரு மாலை தொடுக்கிறீர்களோ, எதை நினைத்து நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழ மாலை தொடுக்கிறீர்களோ, நெல்லிக்காய் மாலை தொடுக்கிறீர்களோ, வில்வ வெற்றிலம் என்ன வேணாலும் மாலையாக தொடுங்கள், அது பிரார்த்தனைக்காக நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு விஷயம். அது அந்த கோசாலையில் செய்யும் பொழுது அது பலிக்கின்றது. என்ன விஷயத்துக்கு போடுறோமோ அது உடனடியாக பலித்துவிடும். அதே போல் ஒரு கோமாதாவிற்கு காலையில், அதாவது வெள்ளிக்கிழமையில் 6-7 மணிக்குள்ள ஒரு கட்டு அருகம்புல்லும் 2 செவ்வாழையும் கொடுத்தால் லட்சோபலட்சம் முறை லட்சுமி சகஸ்ரநாமம் படித்த பலனை நாம் அனுபவிப்போம். அதே போல் கோமாதாவினுடைய
கண்களில் நமக்கு நன்றாகவே தெரியும், சூரியன் சந்திரன் தான் அதோடைய கண்கள், சிவன் பார்வதியாக அது பாவிக்கப்படுகிறது. ஒரு இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து வாகன விபத்துக்களை நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய தெய்வீக பயணங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் எந்த ஒரு பயணம் தொடங்குவதாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வீக யாத்திரை தொடங்குவதாக இருந்தாலும் கோமாதாவை வழிபடாமல் செல்ல மாட்டார்கள். சாத்வீக அதிர்வுகளை பெறாமல் எங்கேயுமே செல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குறீங்க அப்படின்னா, கோமாதா எதிர்ப்புறம் வந்தாலோ அல்லது கோமாதாவை கட்டாயமாக வழிபட்டு செல்வது நல்லது. ஆலயத்தில் கூட நிறைய இப்போ சுற்றின்னு இருக்கு. அதனால் இந்த கோமாதாவினுடைய பின்பக்கம் தொட்டு வணங்கியும் முன்பக்கத்தில் மஞ்சள் வைத்து வழிபடுவதும், அதே போல் கோமாதாவை வணங்கிவிட்டு அதுக்கு அருகம்புல் கொடுத்து நம் பயணத்தை தொடங்கும் பொழுது அந்த பயணம் நற்பயணமாகவே அமையும். அப்பயணத்தால் எந்த விதத்திலும் எம்பாதகமும் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பது உறுதியான ஒரு விஷயம். அதே போல் கோதானம். இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரிசுகள் வந்து ஆட்டிசம், உடல் ஊனமுற்ற நிலை, அதே போல் வந்து வாகன விபத்துகளாகி உடலில் உள்ள பாகங்கள் வந்து அறுவை சிகிச்சையால் வெட்டப்படுற தன்மை, அல்லது தொடர்ந்து மருத்துவ விரயம் குடும்பத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் கோதானம். இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு நடக்குதுன்னா, அவங்க குடும்பத்தில் மரணித்தவர்களுடைய இறப்புகள் நல்ல மரணத்தை அடையாது, பிரபஞ்சத்தில் ஆத்மநிலை பெறாமல் இருக்கிறதுனால தான் அவங்க குடும்பத்தில் அப்படிலாம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கோமாதாவினை தானம் செய்யும் பொழுது, அதுவும் கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் கோமாதாவை நம்ம வந்து தானம் செய்கிறோம் அப்படின்னா, அக்குடும்பத்தில் மருத்துவ விரயம் குறைந்து துர்மரண யோக நிலை நீங்கி நற்பயனை பெறுவார்கள் என்பது விதி. அதே போல் இந்த கோமாதாவை குளிப்பாட்டுபவர்கள் இருக்காங்க இல்லையா, சுத்தம் செய்பவர்கள், இந்த இவர்களுக்கு வந்து பிறவி அப்படின்றதே கிடையாது. அப்போது ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி பணம் இருந்தால் தான் அது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்ப தவறு. இப்படி வாழ்பவன் தான் வாழ்க்கையில் எல்லா சௌகரியத்தையும் சிறப்பாக அனுபவித்து வாழ்கிறான். நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய கோடீஸ்வரர்களை பார்த்து விட்டேன், பணம் மட்டும்தான் வீட்டில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. பெரிய எவ்வளவோ என் அனுபவத்துக்கு நான் எத்தனையோ வாஸ்து ஆலோசனைகள் போய் பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லா மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க வேண்டும். வாரிசுகள் நன்றாக வாழ்வதை பார்க்கணும், நாமும் நன்றாக ஆயுளோடு இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு பிறப்பாலும் எந்த கர்மத்தையும் நம்ம சம்பாரிச்சிடக்கூடாது, அடுத்த பிறப்பின்ற ஒரு நிலையை நோக்கி நம்ம போயிடக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் ஒரு தர்மத்தை, இந்த 33 கோடி தேவர்களும் இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை இந்த நொடியில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆக பிரார்த்தனைகள், பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பலிக்க வேண்டுமாயின் நீங்கள் கோமாதாவை நாடுங்கள். என்னுடைய அனுபவத்துக்கு கோமாதாவிற்கு நான் கொடுக்க சொன்ன தானங்களால் பிரார்த்தனை பலித்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அதனால் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும், எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், எந்த ஒரு இடத்திற்கு செல்வதாக இருந்தாலும், நீங்கள் கோமாதாவையும் கோதானம் கொடுப்பதில் நீங்கள் வல்லவராகவும் இருந்துவிட்டால், கோதானம் யாருக்கு கொடுப்பதுன்ற ஒரு கேள்வி வரலாம். அதாவது ஒரு ஆசிரமத்துக்கு கொடுங்க. ஆசிரமம் மீன்ஸ் அநாதை ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ அநாதை ஆசிரமங்கள் இருக்குது, முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, அல்லது கடை கோடி நிலையில் எதுவுமே இல்லாத, சம்பாத்தியமே இல்லாத ஒரு உழைப்பாளி இருப்பான், அவனுக்கு கொடுங்க. இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து பராமரிக்கும் பொழுது நற்பலன்களை கொடுக்கும். அல்லது இறைவனுடைய கோசாலைகள் இருக்கிறது, அங்கு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நற்பலன்களினுடைய மிகுந்த ஒரு ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும், மிகப்பெரிய சாத்வீக அதிர்வுகள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளை நீங்கள் நல்லபடியாக தொடங்க வேண்டுமென்றால் கோமாதாவை வழிபட்டு, கோமாதாவிற்கு அருகம்புல் கொடுத்து, தொட்டு வணங்கி வளம் வந்து நீங்கள் தொடங்கி பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உணர்வீர்கள் என்று கூறி, கோமாதாவினுடைய மகத்துவங்கள் ஆயிரம் ஆயிரம், நான் சொன்னது கடுகளவு, இன்னும் சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதனால்
கோவை வழிபட்டு கர்ம பலனை குறைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நல்ல பயனையே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி, மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி. வணக்கம்.